உற்சாகம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு பாஸ்டர் ஆல் நைட் ப்ரேயரில் போய் பிரசங்கம் பண்ண போயிருந்தார். போன உடனே தூங்குறவங்கெல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்கன்னு சொன்னார். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? பரவாயில்ல, சோத்திரம். அப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் பேர் சொன்னாங்க, சரி பரவாயில்ல, கொஞ்சமாவது முழிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு. சரி, இப்போ முழிச்சிருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னார். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு கூட்டம் நல்லா சொன்னாங்க. ரெண்டுக்கும் நடுவில் சொல்லாமல் ஒரு கூட்டம் உட்காந்துருந்துச்சு. அப்படியே அந்த பாஸ்டரை பார்த்தாரு, நீங்கள் தூங்குறீங்களா இல்லை முழிச்சிருக்கீங்களான்னு தெரியல, எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போன்னு சொன்னார். இப்போ எத்தனை பேர் எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் அடியனையும் இங்கு நிறுத்தின தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற தேவன், அவருக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக என்னை அழைத்த நம்ம சபையின் மூத்த போதகர் வில்லியஞ்சானையாவுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர்மாவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு எப்படி அவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனோ, அதுபோல் எங்களுக்கும் அவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் போல எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், ஊழியத்தில் எல்லா விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு நல்ல தலைமை போதகரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஐசக் ஜான் அவங்களுக்காக, பாஸ்டர்மாவுக்காக ஸ்தோத்திரம். அன்போடு பழகுகிற நல்ல ஊழியக்காரர்கள், அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமே. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நம்ம அப்படி கண்களை மூடி செபிப்போம். இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள், இன்று தேவன் என்னோடு பேசுவாராக. எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஒரு வாஞ்சையோடு கூட, ஆண்டவரே நீர் பேசும். எல்லாரும் கேளுங்க, இயேசையா நீர் எங்களோடு பேசும். நல்லா கேளுங்க, வாஞ்சையோடு. அப்பா, இன்று ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எத்தனை பேருக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது? உலர்ந்த எலும்புகள் உயிரடையத்தக்க, எனக்குள்ளே ஒரு தேவ வல்லமை வரத்தக்கதாய், என்னை தேவன் பலப்படுத்தத்தக்கதாய், என்னை தேவன் ஊன்ற கட்டத்தக்கதாய், கர்த்தாவே நீர் பேசும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள், சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட உள்ளத்தோடு காத்திருக்கிறீர்கள்? இந்த காலை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடு கூட இடைபடத்தக்கதாய் நம் உள்ளத்தை ஒப்புக் கொடுப்போமாக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. அடியேனை மறைத்து கொள்ளும், உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனத்திற்கு உண்டாகட்டும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்விலே ஆமென் தேவன் என்னை தொட்ட விதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாஸ்டர் சொன்ன பிரகாரம் நான் இரண்டாம் கட்டளை ஏஜி சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் 10 வயது, கிட்டத்தட்ட 9-10 வயது வரை இயேசு என்ற வார்த்தையை நான் கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான இந்த குடும்பத்திலே நான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய குடும்ப பின்னணியம் அப்படிப்பட்டதாகவே காணப்பட்டது. நான் இயேசு என்ற வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட பின்னணியத்திலே இருந்து நான் உருவாக்கப்பட்டேன். ஒரு நாள் என்ன நேரிட்டது என்றால், நான் மிகவும் நேசித்த, நான் மிகவும் சார்ந்திருந்த என் தகப்பனார் மிக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த செய்தியை கேட்டவுடனே என் உள்ளத்திலே இருந்த நோக்கம் எல்லாம், எண்ணம் எல்லாம், யார் எனக்கு உதவி செய்ய முடியும், நான் யாரிடத்தில் போய் சொல்லுவேன் என்ற எண்ணம் வந்தவுடனே என் உள்ளத்தில் அப்போது வந்த ஒரு எண்ணம், ஓ, நாம் வளர்க்கப்பட்ட பின்னணியம் ஒரு வைராக்கியமான பின்னணியம். நாம் பல கடவுள்களை பற்றி கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக நம்முடைய கடவுள் நமக்கு உதவி செய்யும் என்று என் பெற்றோர் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா கடவுள்களை சந்திக்க சென்றேன். எங்கள் வீட்டு அருகாமையிலே ஒரு நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த, நாங்கள் அந்நேரத்தில் சார்ந்து கொண்டிருந்த ஒரு கோயில் இருந்தது. அந்த இடத்தில் போய் எனக்கு தெரிந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி, எப்படி ஆகிலும் நீங்கள் எங்கள் அப்பாவை காப்பாற்றிவிட வேண்டும், நான் நம்பிக்கொண்டிருக்கிற, நான் சார்ந்து கொண்டிருக்கிற, எனக்கு எல்லாமுமாக இருக்கிற அந்த பூமியில் எங்கள் அப்பா தான், அவரை எப்படியாகிலும் காப்பாற்றிடணும் என்று என்னென்ன சொல்லி வேண்ட முடியுமோ, என்னென்ன சொல்லி ஜெபிக்க முடியுமோ நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், அப்படி நான் உண்மையாய் என் உள்ளத்தை உடைத்து வேண்டிக் கொண்டு என் வீட்டுக்கு கடந்து வந்தேன். கடந்து வந்தபோது நான் கேள்விப்பட்ட செய்தி, என் வீட்டின் அருகாமையிலிருந்து ஒரு அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா மரித்து போனார், உங்கள் அப்பா செத்துட்டார்.
என்று சொன்னவுடனே என் உள்ளம் உடைக்கப்பட்டது. என் இதயம் கலங்கினது. இந்த பூமியில் நான் நம்பிக்கொண்டிருந்த என் அப்பா என்னை விட்டு கடந்து போய்விட்டாரே. இனி நான் யாரை சார்ந்து கொள்ளுவேன் என்ற கவலையில் நான் நின்று கொண்டிருந்தேன். அது மாத்திரமல்ல, என் உள்ளத்தில் ஒரு வெறுப்பு வந்தது. இதுவரை நாம் கடவுள் என்று நம்பினவைகள் என்னை கைவிட்டு விட்டன. இந்த பூமியில் கடவுள் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி என் உள்ளத்திலே ஒரு வெறுப்பு காணப்பட்டது. நான் கடவுளே இல்லை என்ற தீர்மானத்துக்கு அந்த சிறு வயதிலே வர ஆரம்பித்தேன். அதற்கு பின்பு என்னை எங்கள் பெற்றோர்கள், எங்கள் அம்மா என்னை எங்கே தான் கூட்டு போனாலும், எத்தனை கோயில் கூட்டு போனாலும், எனக்குள்ளே இருந்த எண்ணம் எல்லாம் இந்த பூமியில் கடவுள் யாரும் இல்லை, எல்லாரும் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நானும் நினைத்தேன். எங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் ஒரு ஹோமில் சேர்க்கப்பட வேண்டிய நேரம் வந்தது. எங்கள் வீட்டில் ரெண்டு பேர், நானும் எங்கள் அண்ணனும். எங்கள் அண்ணனை எங்கள் அம்மா சென்னையில் இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் அந்த மண்டலத்தில் சேர்த்தாங்க. என்னைய நான் ஒரு கிறிஸ்டியன் ஆர்ஃபனேஜில் சேர்க்கப்பட்டேன். பாருங்கள், எங்கள் அண்ணன் ராமகிருஷ்ணா மண்டலத்தில் இருக்கிறார், நான் இப்போ இயேசுவை கும்பிடுகிற ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட ஆரம்பித்த போது கூட என் உள்ளத்தில் இயேசு உண்மையான ஆண்டவர் என்று நான் நம்பினதில்லை. அவர்கள் சில வசனங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், பல வசனங்களை கேள்விப்பட்டேன். ஒரு வசனம் என் மனதில் ஆழமாய் பதிந்து கொண்டது. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் எனக்கு மனப்பாடமாகிவிட்டது. ஏன்னா சண்டே கிளாஸில் பரிசு கொடுப்பாங்கள்ல, வசனத்தை கற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் வசனத்தை படிச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன சம்பவம் என் சிந்தையை மாற்றினது. அந்த கிறிஸ்டின் ஹோமில் சேர்க்கப்பட்டவுடன் கொஞ்ச நாள், ஒரு 1 வீக் 10 டேஸில் என்னுடைய சூட்கேஸ் சாவி தொலைஞ்சிருச்சு. நான் அப்போ தான் அந்த புதுசாக அந்த ஹோமில் இருக்கிறேன். எனக்கு வார்டன் பழக்கம் இல்லை, நெருங்கி பழகுகிற நண்பர்கள் யாரும் இல்லை. யார்கிட்ட கேட்கனே தெரியல. அங்கேயும் ஒரு கைவிடப்பட்ட நேரம், அங்கேயும் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. உள்ளம் கலங்குது. எப்போவுமே பாருங்கள், நம்ம தனியாக விடப்படும் போது தான் அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். தனித்து விடப்படும் போது, இந்த ஆகார் வனாந்தரத்தில் தனித்து இருக்கும்போது இருந்த வேதனை போல பெரிய வேதனை. அம்மா இல்லை, நான் ஹோமில் இருக்கிறதே பெரிய காரியம். வீட்டை விட்டுட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அழுது தவிக்கிறேன். அப்போ திடீர்னு ஒரு வசனம் என் உள்ளத்தில் வருது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சோத்திரம். நான் நினச்சேன், என்னடா சாமியே இல்லை, கடவுளே இல்லைன்னு நினச்சோம். இந்த முறை இந்த வார்த்தை நமக்குள்ளே வருது. சரி, ஏன் நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடாது, இயேசுவை நோக்கி ஏன் கூப்பிடக்கூடாது, கொஞ்சம் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 3 அடி காம்பவுண்ட் வால், ஒரு காம்பவுண்ட் செவர் அருகாமையில் போய் முழங்கால் படியிட்டேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது, அன்பின் பரலோக பிதாவை சொல்ல தெரியாது, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆமேன் என்று சொல்ல தெரியாது. இந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு முழங்கால் படியிட்டு என் முகம் சுவர் பக்கம் திருப்பினபடி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். மிஞ்சி போனால் 30 செகண்ட் ஜெபிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி ஆரம்பிக்கணும் தெரியாது, முடிக்கவும் தெரியாது. நான் ஜெபம் பண்ணினதெல்லாம், இயேசுவே ஆபத்து காலத்தில் கூப்பிட சொன்னீங்க, ஒரு ஆபத்து நேரத்தில் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணனே தெரியல, உதவி செய்ய முடியுமா என்ற துணியோடு, உண்மையுள்ள உணர்வோடு நான் இயேசுவை நோக்கி பார்த்தேன். நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பையன் வேமா ஓடி வந்தான். நான் முழங்கால் படிட்டு இருக்கிற என் பக்கத்தில் வந்து என் சோல்டரை 2 ஆட்டி என் கையை பிடிச்சி ஓப்பன் பண்ணி என் சூட்கேஜ் சாவியை கையில் கொடுத்து மடக்கிட்டு சொல்கிறான், இது உன்னுடைய சாவியான்னு பார்த்துக்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே, என் சூட்கேஸ் சாவி தான், என் சாவி தொலைஞ்சிருச்சுன்னு யார்கிட்டையுமே நான் சொல்லலை. எனக்கு நண்பர்கள் இல்லை, அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது, யாரிடமும் போய் என் தேவையை சொல்லவே இல்லை. சுவர் பக்கம் திரும்பி என் சத்தத்தை ஒருவர் கேட்பாரா என்ற சந்தேகத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். அன்று நான் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம், என் ஜபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த பூமியில் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். என்னை உண்டாக்கின, என்னை உருவாக்கின ஒரு தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்.
அன்றிலிருந்து இந்த இயேசுவை எப்போதெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறேனோ அப்போதெல்லாம் அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே நாட்கள் கடந்தது. நான் படித்து முடித்தேன், வேலைக்கெல்லாம் சென்றேன். கத்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். எங்கள் குடும்ப பின்னணி ஆண்டவர் அறியாத குடும்பம் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். நான் வேலையை விட்டு ஊழியத்துக்கு போகணும்னு ரெடி ஆகிட்டேன். எங்கள் அம்மாட்ட சொல்லலை, எங்கள் அண்ணன்ட்ட சொல்லலை. நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், சரி ஊழியத்துக்கு போயிடுவோம். எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன். பைபிள் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டாச்சு. ட்ரெயின் ஏறுறதுக்கு மாத்திரம் ரெடியாக இருக்கிறேன். கல்கட்டா டிக்கெட் புக் பண்ணியாச்சு. எங்கள் அம்மாவுக்கு மாத்திரம் அவங்க கொஞ்சம் ஆண்டவர் அறிஞ்சனால கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி சொல்லி வச்சுருக்கிறேன். இப்படி நான் படிக்க போகிறேன்னு மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் என் ஃபோன் போட்டு, நீ படித்த முட்டாள், உனக்கு வாழ தெரியல, உனக்கு சம்பாதிச்சு எப்படி இந்த பூமியில் வாழணும்னு தெரியல, உன் வாழ்க்கையை கெடுத்துருக்க போகிற, உன் வாழ்க்கை நாசமாக போயிடும், உன் வாழ்க்கை உருப்பிடாமல் போயிடும். நான் ரோட்டில் நின்று பேசுகிறேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அண்ணன் சொல்கிறான், நீ படித்த முட்டாள், நீ உருப்பிட மாட்டே அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டார். நான் அதை பொருட்படுத்தலை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று அவருக்கு நான் ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவர் பைபிள் காலேஜ் படிக்க உதவி செய்தார். ஊழியத்தில் இம்மட்டு நடத்துகிறார். இந்த ஊழியத்தில் அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. என் தகப்பன் என்னை கைவிட்டார், என் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. ஒரு அனாதியாக வளர்க்கப்பட்டேன். தகப்பன் இல்லாமல், தாய் இல்லாமல் நான் தடுமாறின நேரம் உண்டு. உடன் பிறந்த சகோதரருடைய உதவி இல்லாமல் தடுமாறின நேரம் உண்டு. என் தேவாதி தேவன் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இன்று எங்கள் குடும்பத்தின் வட்டாரத்தில் என் சகோதரனை காட்டிலும் என்னை பார்க்கும்போது அநேகர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களை காட்டிலும் என் தேவன் என்னை ஆசீர்வாதமாகவே வைத்திருக்கிறார். எல்லாவித நன்மையிலும் எல்லாவித கிருபையிலும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் என்னை நிறைத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் நம்புகிற ஆண்டவர் சாதாரணமான தேவன் அல்ல. உங்களை உயர்த்துவார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். உங்களை எல்லாரும் கைவிடலாம், அவர் உங்களை கைவிட மாட்டார். யாரும் சொன்ன மாதிரியே தெரியலையே. அடிபட்டு உதவட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற இன்னும் இது கடைசி வாய்ப்பு. கையை பக்கத்தில் பிடிங்க பார்க்கலாம். நல்லா பிடிச்சி சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு உங்களை கைவிட மாட்டார். அவர் உண்மையுள்ள ஆண்டவர், உங்களை அழைத்தவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்கலாம். ரெண்டு நாள் அகமத்தின் புஸ்தகம் 17:6 நாம் வாசிப்போமாக. ரெண்டு நாள் அகமத்தின் புஸ்தகம் 17:6 சத்தமாய் வாசிப்போம். கர்த்தருடைய வழிகளில் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து இங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யோசபாத் ராஜாவுடைய இதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. யோசபாத் சாதாரணமான ஆள் இல்லை. ஏதோ ஒரு நாட்டில் சாதாரணமான குடிமகன் இல்லை. ஏதோ ஒரு சின்ன வேலை செய்கிற மனிதன் அல்ல. அந்த யூதேயா தேசத்துக்கு அவன் ராஜாவாய் காணப்பட்டான். ஆனாலும் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற ஒரு காரியம், யோசபாத் ராஜாவுடைய இருதயம் தன் வழியில் அல்ல, உலகத்தின் வழிகளில் அல்ல, பொல்லாத வழிகளில் அல்ல, கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற மனிதர்களுடைய எண்ணங்களை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் உற்சாகப்படுகிற காரியங்களை சிந்தித்து பாருங்கள். படிப்புக்கு உற்சாகப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. இரவெல்லாம் கண்விழித்து படிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. பணத்தின் மேல் உற்சாகம் கொள்ளுகிற ஒரு கூட்டம் உண்டு. 18 மணி நேரம், 20 மணி நேரம் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுகிற ஜனம் உண்டு. பொல்லாத வழிகளில் உற்சாகப்படுகிறவர்கள் உண்டு. எப்போது விழிப்பேன், மீண்டும் போய் குடிப்பேன் என்று சொல்லுகிற கூட்டம் உண்டு. உலகத்தின் அநீதியில் உற்சாகப்படுகிற ஜனம் உண்டு. இப்படி பல வழிகளில் உற்சாகம் கொள்ளுகிற கூட்டத்தின் நடுவே நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய வழிகளில் உற்சாகப்பட அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகப்பட வேண்டும். சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய வழிகளில் உற்சாகப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
அவன் இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்வோம் என்கிற தலைப்பின் கீழே யோசபாத் எப்படியெல்லாம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகப்பட்டார் என்ற ஒரு சில காரியத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த யோசபாத் ராஜா முதலாவது எப்படி உற்சாகம் கொண்டார், எப்படி கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டார் என்றால் எடுத்து வாசிக்கலாம். 2 அகமம் 17:3-4 சொல்லுகிறது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆமென். முதலாவது ஒரு காரியம், யோசபாத் எப்படி கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டார் என்றால் அவர் பாகால்களை தேடாமல் மெய்யான தேவனை தேடினார். வேதம் சொல்லுகிறது, அவர் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேடினார். அப்ப முதல் காரியம், எப்படி நாம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுவதில் உற்சாகம் கொள்ள வேண்டும். சத்தமயம் கூட சொல்றீங்களா, நாம் கர்த்தரை தேடுவதில் உற்சாகம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏதோ கட்டாயத்தின் பேரில் அல்ல, ஏன் ஆண்டவரை தேடுறோம், ஒருத்தவங்க யாரோ கூட்டிட்டு வந்தபடினால் அல்ல, இல்லை கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் என்ற கட்டாயத்தின் பேரில் அல்ல, இல்லை வீட்டில் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, அப்பா திட்டுவார், அம்மா திட்டுவாங்க, இல்லை யாரோ கூப்பிட்டாங்க, அதன் அடிப்படையில் அல்ல. நான் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடுகிற ஒரு தேவ பிள்ளையாய் காணப்பட வேண்டும். எப்படி அப்படி அத்தனை பேர் வார வாஞ்சிக்கிறீங்க, அப்படி உற்சாகமாய் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையாய் நாம் மாறுவோம். ராஜாவை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. யோசபாத்தை கட்டாயப்படுத்துவதற்கு அந்த தேசத்தில் யாருமே கிடையாது. ஆனால் அவன் பாகால்களை அகற்றி மெய்யான தேவனை தேடினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரை தேடுவதற்கு ஏதாகிலும் தடையாக இருக்குமானால் அவற்றை அகற்றுவோம். எத்தனை பேர் அகற்ற ரெடியாக இருக்கிறீங்க, தடையாக இருக்கிற காரியங்களை அகற்றுங்கள். அவன் மேடைகளை அகற்றினான், பலி வீடங்களை அகற்றினான், தடையா இருந்த எல்லாவற்றையும் அகற்றி மெய்யான தேவனை தேடினான். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நாமும் கர்த்தரை தேடுவதில் ஏதாகிலும் நம்மை தடுக்குமானால் அவற்றை அகற்றுவோமாக, பொல்லாத வழிகளை அகற்றுவோமாக, பாவமான வழிகளை அகற்றுவோமாக, சாபமான வழிகளை அகற்றுவோமாக. நாம் உற்சாக மனதோடு கர்த்தரை தேட ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், தேவைக்காக என் தேவன் அல்ல, தேவையே என் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு தேவை அதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். இல்லை அன்பானவர்களே, உங்கள் தேவை தேவனாக இருக்குமானால் நீங்கள் இங்கிருந்து போகும்போது மெய்யான சமாதானம், மெய்யான விடுதலை, மெய்யான ரட்சிப்பு, மெய்யான ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். காரணம், இந்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், தம்மை தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் ஒரு பலனை தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு, எனக்கு தேவை வந்தனால நான் தேவ சமூகத்துக்கு வரல, என் தேவன் தான் என் வாழ்க்கையோட பிரதான தேவையாக இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல வாஞ்சையாக இருக்கிறீங்க, ஆமென். என் வாழ்க்கையில் நான் படிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் என் தேவனுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன், என் வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் என் அப்பாவுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க, என் உறவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் என் உன்னத தேவனுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அந்த தீர்மானம் இருக்கா, அந்த தீர்மானம் இருக்கா, அதுதான் உற்சாகத்தோடு கர்த்தரை தேடுவதற்கு சமானம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு உற்சாகம் இருக்கிறதா? நாங்கள் பாஸ்டராக இருக்கோம்ல, எங்கள் சபையில் கேட்பேன், சிலர் வரலாட்டி ஏன் இந்த வாரம் ஆராதனைக்கு வரல. கேட்ட உடனே ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் படுத்துட்டேன். எப்படியா, தலை வலி இல்லை, எப்படி இருந்துச்சு, தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் எங்கே வரல, சர்ச்சுக்கு வரல. நீங்களாம் எப்படி சொல்லுவீங்க, அப்படி சொல்லுவீங்களா எனக்கு தெரியல, சொல்லுங்க, அல்லேலூயா. அன்னைக்கு தான் பாஸ்டர் முக்கியமான ஃபங்க்ஷன், நான் போகலாட்டி அன்னைக்கு கல்யாணமே நடக்காது. சொல்லுங்க, அல்லேலூயா. நான் போகலாட்டி கல்யாணமே நடக்காது. சோத்திரம். யோசபாத் ராஜாவுக்கு இருந்த உற்சாகம், அவன் கர்த்தரை தேடும்படி
தன்னை தீர்மானம் பண்ணி கொண்டார். தேவஜனமே, நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் இருக்கிறது? எங்கள் சபை மக்களுக்கு சொன்ன இந்த 52 வாரமும் ஆண்டவரை தேடுவதில் ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு வாரம் ஆராதனையை கூட விட்டுறக்கூடாது. நீங்கள் ஒரு வாரம் ஆராதனையை கூட விட்டுறாதீங்க. நானும் விட மாட்டேன். சொல்லிங்களா பக்கத்தில்? அவங்கள மாத்திரம் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நானும் விட்டுற மாட்டேன். அல்லேலூயா. யோசபாத்துக்குள்ளே உற்சாகத்தை காட்டிலும் எனக்குள்ளே அதிக உற்சாகம் இருக்கிறது. இல்லாத மாதிரி தெரியுது. இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற தேவஜனமே, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. 9:10 சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். 9:10 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சத்தமா சொல்லுங்க, நீர் நீர் கைவிடுகிறது. சத்தமா சொல்லுங்க, நீர் நீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை தேடுகிற தேவஜனமே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்தில் தேடி தேவனை தேடி வந்த தேவஜனமே, நீங்கள் நன்மையோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? கர்த்தர் எனக்கு குறைவில்லாத நன்மையை தருவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை தேடின யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். 3 சொல்கிறது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவரை தேடினா ஆண்டவர் உங்களோடு இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நீங்கள் தேடினா ஆண்டவர் உங்களோடு இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் என்னோடு கூட இருக்க போகிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை பலப்படுத்துவார். அவர் எனக்கு துணையா இருக்கிறார். அவர் எனக்கு பலனா இருக்கிறார். நான் நம்புகிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அந்த வாலிபனை அவங்க அப்பா கைவிட்டு விட்டார். அவங்க அம்மாவும் அவங்கள கைவிட்டுட்டாங்க. கூட பிறந்தவங்க உண்டு, இருந்தாலும் அந்த சகோதரன் கைவிடப்பட்ட நிலைமையில் மதுரையில் தனித்து விடப்பட்டு இருந்தார். எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே இருக்கிறதுன்னு தெரியல. ஒரு ரூம் எடுத்து தங்கி ஏதாவது வேலை கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருந்தார். தன் எதிர்காலம் எப்படி முடியும் என்ற கேள்விக்குறியோடு இருந்தார். ஒருவர் அவரை சந்தித்து ஆண்டவருடைய அன்பை சொன்ன உடனே அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதை பிடித்து கொண்டார். ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேட ஆரம்பித்தார். ஜெபத்துக்கு வருவார். அதிகால ஜெபம், உபவாச ஜெபம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்திலே தரித்திருப்பார். ஆலயத்தில் இருக்க எல்லா வேலைகளையும் உற்சாக மனதோடு செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்த எல்லாரும், இவருக்கு வேற வேலை வெட்டி இல்லை, இங்கே பாரு சர்ச்லேயே இருக்கிறான் பார். உலகம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தது. சிலர் பாருங்கள், நீங்கள் ஆண்டவர் வைராக்கியமாக இருந்தால் தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்ன ரொம்ப முத்தி போச்சோ அப்படிலாம் கேட்பாங்க. அது மாதிரி அந்த சகோதரனை வெளிப்படையாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆள் உருப்பிட மாட்டான், எங்கேயே இருக்கிறான். சொல்லுங்கள், எங்கேயே இருக்கிறான். சர்ச்சிலே இருக்கிறான். நான் சொல்கிறேன், சர்ச்சில் இருக்கிற ஆள் தான் உருப்பிடுவாங்க. சொல்லுங்கள், அல்லேலூயா. சர்ச்சிலே இருக்கிறான், இவன் எப்படி வரமாட்டான், வாழ்க்கை முன்னேறாது என்று அந்த வாலிபனை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவருக்குள்ள ஒரு உற்சாகம், நான் மெய்யான தேவனை தேடுகிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து கொண்டேன், அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டேன், அவரை நான் அண்டிக் கொண்டேன் என்று வைராக்கியத்தோடு பிடித்து கொண்டார். இப்படியே காலங்கள் கடந்தது. எல்லாரும் அவரை ஏளனம் பண்ணினார்கள், உதாசீனப்படுத்தினார்கள், அவரை அசிங்கப்படுத்தினார்கள். அவங்க குடும்பத்தார் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ரொம்ப வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் அந்த மகனை உயர்த்தினார். யார் நினச்சி பார்க்காத விதத்தில் அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு. கர்த்தர் அந்த சகோதரனை ஏற்ற நேரத்தில் உயர்த்தி அநேகருக்கு முன்பாக அவரை வாளாக்காமல் தலையாக்கினார். எப்படி யோசேப்பை ஒரே நாளிலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்த வல்லவரோ, அதே போல் அந்த சகோதரனையும் உயர்த்தினார்.
சிறியவனை எளியவனை புழுதையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிற தேவன் அந்த சகோதரனை உயர்த்தி நிறுத்தினார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரணம், உற்சாக மனதோடு கத்தரை தேடுவதில் வைராக்கியம் உள்ள அந்த வாலிபனை கத்தர் உயர்த்தினார். இந்த சத்தத்தை கேட்குற தேவஜனமே, நம்முடைய உற்சாகம் எப்படி இருக்கிறது? கத்தரை தேடுவதிலே ஒரு உற்சாக மனது நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரை தேடி வருவதிலே ஒரு உற்சாக இதயம் நமக்கு இருக்கிறதா? நான் சொல்கிறேன், ஒருவேளை அப்படி உற்சாகத்தையத்தோடு நாம் இருப்போமானால், கத்தருடைய வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவரை தேடுகிற உங்களுக்கு அவர் நிச்சயமான பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க? நான் கத்தரை உற்சாக இதயத்தோடு தேடப்போகிறேன். யாருடைய கட்டாயத்தின் பேரில் அல்ல, அரைகுறை மனதின் பேரில் அல்ல, முழு இருதயத்தோடு உற்சாக மனதோடு நான் கத்தரை சேவிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த யோசபாத் எப்படி கத்தருடைய வழிகளில் உற்சாகம் அடைந்தான்? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 17:4 இப்படியாக சொல்கிறது. ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 17:4. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல், இஸ்ரவேலருடைய செய்கையின்படி நடவாமல், அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான், அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆமென். முதல் காரியம் பார்த்தோம், இந்த யோசபாத் ராஜா தேவனை தேடும்படி உற்சாகம் கொண்டார். ரெண்டாவது காரியம் பார்த்தீர்களானால், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படி இந்த யோசபாத் ராஜாவுக்குள்ளே ஒரு உற்சாகம் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, எனக்கு இந்த வசனத்தில் பிடித்த ஒரு வார்த்தை வேதம் அழகாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலருடைய செய்கையின்படி நடவாமல். ஆமென் சொல்லுவோமா? இந்த வேதம் நம்மை அழைத்த அழைப்பை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமானால், நாம் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அஞ்ஞானிகளைப் போல இராதபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். புறஜாதிகளைப் போல இராதபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருளில் இருக்கிற மனுஷரை போல இராதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறோம்? இந்த இஸ்ரவேல் ஜனம் பொல்லாத மனிதர்கள் அல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனம் புறஜாதிகள் அல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனம் மெய்யான தேவனை அறியாத கூட்டம் அல்ல. ஆனாலும் இந்த யோசபாத் இஸ்ரவேலருடைய நடக்கைகளை அவன் செய்யவில்லை, அவர்களை பார்த்து அவன் காரியங்களை நடப்பிக்கவில்லை, மாறாக கர்த்தருடைய கற்பனைகளின்படி அவன் தன் வாழ்வை நடத்தினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பிரச்சனை புறஜாதிகளை பார்க்கறத காட்டிலும் சில பேர் ரொம்ப புறஜாதிகளை பார்க்கறது. துன்மார்க்க நல்லா இருக்கிறானே, ஏன் பாவிகள் மேலே நம்ம மனதை பறக்க விடணும்? பொல்லாத மனிதரை பார்த்து ஏன் நீங்கள் தடுமாறணும்? உலக மனிதரை பார்த்து நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துன்மார்க்க மேலே உங்கள் கண்ணை வைக்காதீங்க. பாவிகளுடைய வழிகளில் உங்கள் பாதம் போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிலர் ஓட்டத்தில் யாரை பார்க்கறது? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கறது, அருகாமையில் இருக்கிறவங்கள பார்க்கறது. அந்த சிஸ்டர், அந்த பிரதர், இல்லை இல்லை, உங்களுக்காக ஜீவன் தந்தது ஆண்டவர், உங்களுக்காக மரித்தது இயேசு, விசுவாசத்தையும் துவக்கினவர் முடிக்கிறவர் இயேசு, நாம் பார்க்க வேண்டியது அவருடைய முகத்தை, அவருடைய வார்த்தையை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? இந்த ஆம முயல் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முயல் நல்லா ஓடி பாதி எல்லையை கடந்த உடனே யாரை கொஞ்சம் திரும்பி பார்க்குது? நம்ம கூட வந்த ஆள் எங்கன்னு திரும்பி பார்க்குது? சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய ஓட்டம் அப்படி தான் நின்று போகும். செய்ய வேண்டியதை செய்கிறத விட்டுட்டு எங்கே பார்க்குறது? இஸ்ரவேலருடைய செய்கையை பார்க்குறது. பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி? அவங்க ஜெபிச்சா நம்ம ஜெபிப்போம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவங்க ஏதாகிலும் செஞ்சால் நம்மளும் ஏதாகிலும் செய்வோம். இல்லை அன்பானவர்களே, அந்த ஆமையை பார்த்த முயல் எல்லையை தவற விட்டது, எல்லையை பார்த்த ஆமை அந்த எல்லையை அடைந்தது. நீங்கள் எதை நோக்கி முன் செல்லுகிறீர்கள்? உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நம்முடைய வாழ்விலே நாம் முன் செல்ல ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிசத்தை நம் கையில் கத்தர் கொடுத்திருக்கிறார். அது வேத வசனம். இந்த வேத வசனத்தின் சத்தியத்திலே நாம் நிற்போமானால் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த யோசபாத்துக்குள்ள இருந்த அந்த உற்சாகம் அவன் இஸ்ரவேலரை பார்க்கவில்லை அந்த மனிதரை பார்க்கவில்லை கர்த்தருடைய கற்பனைகளை பார்த்தான் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் வேதத்தை உற்றுப்பார் வேத வசனத்தில் நான் சொன்னவைகளை கவனி என் வார்த்தைக்கு செவிகொடு அப்பொழுது நீ பிழைப்பாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் நல்லா வேதத்தை நல்லா உயர்த்தி சொல்லுங்க உம்முடைய வசனம் நல்லா கரங்களில் வேத புத்தகத்தை எடுத்து நல்லா உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் என் கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் அல்லேலூயா இந்த உலகத்தில் பாருங்க இந்த வசனத்தை நாட்டப்படாமல் சொந்த எண்ணத்தில் உலக பிரகாரமான காரியங்களில் நாட்டப்படுகிறவர்கள் இயேசு சொல்லுகிறார் மணலில் மேல் தங்கள் வீட்டை கட்டினவர்கள் சிலர் பாருங்க சுய புத்தியில் நாட்டப்பட்டவர்கள் சுய எண்ணங்களில் நாட்டப்பட்டவர்கள் தங்கள் விருப்பத்தில் நாட்டப்பட்டவர்கள் மணலின் மேல் தங்கள் வீட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்ன வரும் பெருவெள்ளம் வரும் பெருமலை அடிக்கும் அந்த வீடு நிலைக்குமா வேதம் சொல்லுகிறது அது நிலைப்பதில்லை அது அழிந்து போகும் ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீங்கள் அவருடைய வார்த்தையில் கட்டப்படுவீர்களானால் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 7 24-25 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது ஆண்டவர் தமது ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் மத்தேயு 7:24-25 வசனங்களிலே ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது சத்தமாமேன் சொல்லுவோமா எத்தனை பேருடைய வாழ்வை கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போட விரும்புகிறீர்கள் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தருடைய வசனம் உங்களை கீழ்ப்படிய சொல்லுகிறதா கீழ்ப்படியுங்கள் கர்த்தருடைய வசனம் உங்களை உண்மையாக இருக்க சொல்லுகிறதா உண்மையாக இருக்க ஒப்பு கொடுங்கள் சிலர் சொல்லுவாங்க பாஸ்டர் எங்கள் கூட வேலை பார்க்குற எல்லாருமே போய் தான் சொல்கிறாங்க நாங்களும் போய் தான் சொல்லணும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் இல்லை அன்பானவர்களே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாததென்றும் சொல்லுங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்தவைகளில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் கர்த்தருடைய வசனம் என்ன எதை காண்பிக்கிறதோ அதற்கு ஒப்பு கொடுங்கள் உற்சாகமாய் கொடுங்கள் உற்சாகமாய் செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் யோசபாத் அப்படித்தான் இருந்தார் அவர் இஸ்ரவேலுடைய செய்கைகளை செய்யாமல் கர்த்தருடைய கற்பனைக்கு தன் வழியை மாற்றினார் இந்த காலை நேரத்தில் அப்படி மாற்றுவீர்களானால் உங்கள் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் யோசபாத்துக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் 5 வசனம் சொல்கிறது ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் நன்றாக கவனியுங்கள் அவன் இஸ்ரவேலுடைய வழியில் நடக்காமல் கர்த்தருடைய வழியில் நடந்தபடியால் அவன் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் உங்க வாழ்வு திடப்பட நம்முடைய வாழ்வு கண்மலையில் கட்டப்பட நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வழிகளில் நாம் நடப்போம் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் கர்த்தர் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் உங்கள் வாழ்வு நிச்சயமாய் கட்டப்படும் உங்கள் எதிர்காலம் நிச்சயமாய் கட்டப்படும் எப்படி யோசபாத்தின் ராஜ்யம் திடப்பட்டதோ உங்களுடைய வாழ்வு திடப்படும் எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு நின்று கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் உங்கள் எதிர்காலம் வாய்க்கும் கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார் உங்கள் வாழ்வு கட்டப்படும் உங்கள் குடும்பம் கட்டப்படும் உங்கள் வீடு கட்டப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் எத்தனை பேருக்கு அந்த தாழ்மையின் சிந்தை இந்த காலை நேரத்தில் இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன் இதை மனுஷனை பார்த்தல்ல அவர்களை இவர்களை பார்த்து நான் இடர வேண்டாம் என் பார்வையெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின் மீது இருக்கட்டும் எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க முடியும் அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே உங்கள் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா உங்கள் வசனம் ஆமென்றும் ஆமேன் என்றும் என் வாழ்வில் நிறைவேறட்டும் எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் நினைவுபடுத்துக்கிறேன் இப்போ இருந்து ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன்
நான் படித்து முடித்துவிட்டு டிப்ளமா முடிச்சுட்டு அப்போ நான் சபையில் இருந்து ஊழியத்தில் பாஸ்டரோடு இருக்கிறேன். ஊழியத்துக்கு வரவில்லை, முழுநில ஊழியத்துக்கு வரவில்லை. படித்து முடிச்சுட்டு வாலிபனாய் சபையில் அவங்களோட பாஸ்டரோடு ஊழியத்தோடு இருக்கிறேன். அப்போ அது டிசம்பர் மாதம் என்று நினைவு கூறுகிறேன். கேரளுக்கு நாங்கள் போக ஆயத்தமாகிறோம். அந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன சைக்கிள் வச்சுருந்தேன். அப்போ நான் சைக்கிளை சர்ச் வாசலில் நிப்பாட்டிட்டு நான் மினிஸ்ட்ரிக்கு பாஸ்டரோடு இணைஞ்சு கேரள் போயிட்டோம். போயிட்டு ரொம்ப லேட்டாக லேட் நைட்டு வருகிறோம். வந்த உடனே பார்த்தா என் சைக்கிளை காணோம். சோத்திரம் சைக்கிளை காணோம். நான் தேடி தேடி பார்க்குறேன். பார்த்தா அங்கே இருக்கிற வாட்ச்மேன் ஐயா அந்த சைக்கிளை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டார். பயங்கர கோபம் வந்துருச்சு எனக்கு. அந்த ஐயாவோட பயங்கர சண்டை போட்டேன். அவருக்கு வயது ஒரு 65 வயது இருக்கும், 60-65 இருக்கும் நினைக்கிறேன். அவரோட பயங்கர சண்டை. அவர் பயங்கரமான ஆள், என்னை காட்டிலும் பயங்கரமான ஆள். அவர் பதிலுக்கு நல்லா என்னைய பயங்கரமாக சண்டை போட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டார். அவர் லேசுப்பட்ட ஆள் இல்லை. ஒரு ஆளை பகைச்சிட்டார்னா சாகிற வரைக்கும் மறக்க மாட்டார். அந்த குணம் உள்ளவர். ஏன்னா கூட இருக்கும் பார்த்தீங்களா, எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்தாவே யாரை பற்றியாவது குறை சொல்லுவார். இவர் இருக்கிற பற்றி அவர் இருக்கிற பற்றியன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டேன். நான் சைக்கிளை அங்கே நிப்பாட்டி நான் மாட்டிக்கிட்டேன். அவரோட வேறு வழி இல்லை, பயங்கர சண்டை. அவர் என்னை திட்டேன், நான் அவரை திட்டேன். இப்படி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு. அப்புறம் ஒரு வழியாக சைக்கிளை அவர்கிட்ட பிடிக்கிக்கிட்டு சைக்கிளை ஓட்டிகிட்டு நான் போகிறேன் சர்ச்சை விட்டு. ஒரு ரெண்டு டேர்னிங் திரும்பியிருப்பேன். ஆண்ட்ரே உள்ளத்தில் பேசுகிறார், அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வர்றையே, உனக்கு இது நல்லதாக படுதா, போய் மன்னிப்பு கேளு அப்படின்றார். சோத்திரம். யோசித்து பாருங்கள், வாலிபர்கள் காலை இன்னொரு ஆளை காலை மிதித்தாவே இந்த காலத்தில் மன்னிப்பு கேட்குறாங்களான்னு தெரியல. சோத்திரம், மன்னிப்பு கேட்பீங்க, அதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். போன ஆள் திரும்பி போய் நான் மன்னிப்பு கேட்குறதா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி, சரிங்க ஆண்டவரே, போய் நான் மன்னிப்பு கேட்டுடுறேன் அப்படின்னு என் சைக்கிளை திருப்பி அப்படியே வர்றேன். வரும்போது அந்த வாட்ச்மேனையா வாசலில் நிற்கிறார். நான் வர்றதை பார்த்துன்னு என்னை ஒரு மாதிரி முறைக்கிறார். ஏன்னா இப்போ தானே யுத்தம் நடஞ்சு ஓஞ்சிருக்கு, மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினச்சி என்னை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறார். முறைச்சவர் நான் என்ன சொல்கிறது, இப்போ நான் சண்டை போடலாம் வரல, சண்டை போடுறதுக்கு நான் வரல, சமாதானம் ஆகிறதுக்கு வர்றேன். எப்படி பேசன்னு தெரியல, என்னன்னு ஆரம்பிக்கன்னு தெரியல, எப்படி போய் மன்னிப்பு கேட்க, கஷ்டம். மன்னிப்பு எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் போலையே. சோத்ரா அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். அதுவும் எனக்கு அந்த வாலிப நாட்களில் ரொம்ப கஷ்டம். போய் சைக்கிளை நிப்பாட்டினேன். அவர் பக்கத்தில் போனேன். அவர் முறைச்சதை விடலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் தலையை குனிஞ்சிக்கிட்டே பக்கத்தில் போய் அவர் கையை பிடிச்சிட்டு சொன்னேன், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது. சொன்ன உடனே என்ன நினச்சாருந்த டக்குன்னு என்னை கட்டி பிடிச்சிட்டேன். கட்டி பிடிச்சி சொன்னார், நீங்கள் என் மகன் மாதிரி இதுக்காக அங்கேருந்து வந்தீங்க பாருங்க. மன்னிப்பு கேட்டோன்னு எப்படி வார்த்தலாம் வருது பாருங்க. இதுக்காக அங்கேருந்து வந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, போங்க நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்ட்டு என்னை அனுப்பிட்டார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். போகும்போதெல்லாம் அவர் அல்லேலூயா பாட்டு, ஏன்னா அவர் மன்னிச்சிட்டார். நல்லா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஆமேண்டு உற்சாகமாக மகிழ்ச்சியாக போகிறேன். முத போன மகிழ்ச்சியை காட்டில் இப்போ ரெட்டிப்பாட மகிழ்ச்சியா உள்ளத்தில், ரொம்ப சந்தோஷமாக போயிட்டேன். நல்லா கவனிங்க. நாட்கள் கடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜ் முடித்தேன். 3 ஆண்டுகள் மறுபடியும் அதே சர்ச்சுக்கு வர்றேன். அதே சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகிறேன். அதே சர்ச்சில் ஆராதனை நடத்துகிறேன். அதே சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த வாட்ச்மேன் ஐயாவும் அதே சர்ச்சில் வாட்ச்மேனாக இருக்கிறார். இப்போ எனக்கு சைக்கிள் இல்லை, 2-வீலர் இருக்குது. அந்த ஐயா எனக்கு முன்னாடி சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கு சண்டை போட்ட ஆள் என் 2-வீலர் நிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்கிறார். அவர் வந்தேன்னு சொல்லுவார், ஐயா ஐயா வாங்க இங்கே நிப்பாட்டுங்க, உங்களுக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அங்கே நிப்பாட்டுறீங்க, அங்கே நிப்பாட்டினா விட மாட்டார், இங்கே கொண்டு வாங்க உள்ளே இந்த ரூஃபுக்கு கீழே ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லுவார். இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங் வச்சுருக்கிறேன், இங்கே வந்து நிப்பாட்டுங்கன்னுவார். சோத்திரம். எனக்கு அதெல்லாம் நினச்சி சந்தோஷம் இல்லை. அவர் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சாதாரணமான ஆள் அல்ல. ஒன்றை பிரித்து மேய்ஞ்சிருவார். ஒரு சின்ன சண்டை வந்தால் அவங்கள 4-3 சொல்லிடுவார். இப்போ ஆண்டவர் கிருபையாக இப்போ ஊழியத்துக்கு வந்து பாட்டு நடத்துகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம்.
இங்கே ஏசு நல்லவர் வல்லவர் மன்னிக்கிறவரும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் ஒருவேளை மன்னிப்பு கேட்கலன்னா வெளியிருந்தவர் என்ன சொல்லியிருப்பார், இந்த ஆள் தானே எனக்கு தெரியாதாக்கு இவனை பற்றி, இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு பயங்கரமான அழுப்பா, இவன் வர்ற ஆள்கிட்டலாம் என்ன சொல்லியிருப்பார், இவன் பாட்டு பாடி இவன் பிரசங்கம் பண்ணி மக்கள் கேட்டு திருந்தவா சொல்லியிருப்பாரா மாட்டாரா யோசித்து பாருங்கள். அந்த பைக்கை நிப்பாட்டும் போதெல்லாம் அவர் சொல்லும் போதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன், எதுக்கு தெரியுங்களா, அன்னைக்கு ஆவியானவர் என்னை உணர்த்தி தமது வசனத்தை தந்து செம்மையான வழியிலே நடக்க என்னை கத்தர் போதித்தபடியால் நான் அவருக்கு நன்றியை சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை என் வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. சில நீங்கள் நினைக்கலாம் சின்ன விஷயம் தானே, இதுக்கெல்லாமான செவி கொடுக்க சின்ன ஒப்புரவாகிற காரியம் தானே, சின்ன உண்மைக்கு காரியம் தானே, சின்ன விஷயம் தானே, இதுக்கலாமா அப்படின்னு நினைக்கலாம். சின்ன கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த யோசபாத் ராஜாவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் இருந்தது. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதற்கு தன் இதயத்தை ஒப்பு கொடுத்தான். பிரேயா பட்டணத்தார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியால் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அன்பான தேவஜனமே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை முழு மனதோடு ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் உற்சாகப்படுவோம், ஆமென். அப்படி யோசபாத் நடந்தபடியால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் அல்லேலூயா. மீண்டும் ஒரு வயசை சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி மாத்திரம் நடந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை திடப்படுத்துவார், உங்களை நிச்சயமாக திடப்படுத்துவார், உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, ஒரு யோசுவாத்தை போல நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே நான் உற்சாகம் கொள்ளுவேன் என்று சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி 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 ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக கடைசியாய் யோசபாத் ராஜா எப்படி கர்த்தருடைய வழிகளில் உற்சாகப்பட்டார். கடைசியாக ஒரு காரியம், ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 17:7-9 நாம் வாசிப்போம். அவன் அரசாண்ட 3 வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பெனாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனியேலையும் மிகாயாவையும் இவர்களோட கூட செமாயா நெதனியா செபதியா ஆசேகேல் செமரமுத் யோனத்தான் அதோனியா தொபியா தோபா தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியனான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். ஆமென் சொல்லுவோமா, அல்லேலூயா. முதல் காரியம், யோசபாத் கர்த்தரை தேடும்படி உற்சாகம் கொண்டார். இரண்டாவது காரியம், யோசபாத் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவதில் உற்சாகம் கொண்டார். கடைசியாக மூன்றாவது காரியம், யோசபாத் கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு அறிவிப்பதில் உற்சாகம் கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், இவன் தேசத்தின் சாதாரண குடிமகன் அல்ல, இவன் தேசத்தில் சாதாரணமான வேலை செய்கிறவன் அல்ல, இவன் தேசத்தில் ஏதோ ஒரு மந்திரி அல்ல, ராஜாவாய் இருந்தும் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை என் ஜனங்கள் அறிய வேண்டும் என்று ஒரு திரள் கூட்ட ஆளை எழுப்பி தேசமெங்கும் போய் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல உற்சாகப்படுத்தினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் மீது என் மீது விழுந்த கடமை நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, இயேசுவை பற்றி ஒருவருக்காவது சொல்ல வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க, சீசரா இருக்கிற நாம் அநேகரை சீசராக்குவது பிதாவின் சித்தம்.
எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இயேசுவின் இடத்திலிருந்து எவ்வளவோ பெற்றிருக்கிறோம், இயேசுவின் நன்மைகளை எவ்வளவோ அனுபவித்திருக்கிறோம், அற்புதங்களை அனுபவித்திருக்கிறோம். அந்த சாட்சியை பிறருக்கு சொன்னாலே கர்த்தர் அநேகரை தொட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், உங்கள் உறவுகளில் ரட்சிக்கப்படாதவர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், இப்படி அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். அறுவடையோ மிகுதி. அந்த மிகுதியான அறுவடையை அறுத்து ஆலயத்துக்கு கொண்டு வர பெரிய பணியை கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசுவை பற்றி பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு 10 பேரையாவது நான் ஆண்டவருக்குள் நடத்துவேன், ஞானஸ்தானத்துக்குள் நடத்துவேன், ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன், சபையிலே கூட்டி சேர்ப்பேன். எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? எங்கள் சபையில் நான் சொல்லுவேன், 10 விரல் இருக்குது. சாப்பிடும்போது இந்த 10 விரல் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஒரு 10 ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்க வாஞ்சையாக இருக்கிறீங்க? யோசபாத் ராஜாவே செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்ல துரிதப்படுகிறான், உற்சாகப்பட்டான். ஏன் நாம் சொல்லக்கூடாது? வசனம் சொல்லுகிறது, அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு அழைத்த புண்ணியங்களை அறிவிக்க, அந்த தேவன் செய்த புண்ணியங்களை பிறருக்கு அறிவிக்கவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசு உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம், நாம் பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். எத்தனை பேர் சொல்ல ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறீங்க, சொல்ல ஒரு வாஞ்சையோடு இருக்கிறீங்க? கர்த்தருடைய சபையிலே தேவன் உங்களுக்கு தந்த பணியை உற்சாக மனதோடு செய்யுங்கள், உற்சாக மனதோடு செய்யுங்கள். சின்ன பணிவிடையாக இருக்கலாம், சின்ன பொறுப்பாக இருக்கலாம், சின்ன ஊழியமாக இருக்கலாம், கர்த்தருக்கென்று உற்சாக மனதோடு செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருக்கென்றே செய்யுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். சுய பெருமைக்கல்ல, சுய மகிமைக்கல்ல, என் தேவ நாம மகிமைக்கென்று செய்வோம். ஆனால் அவன் அவன் கிரியைக்கு தக்க பலன் தருகிற தேவன். உங்கள் கிரியைக்கு தக்க பலனை நிச்சயம் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஏதாயிலும் இயேசுவுக்காய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசுவினிடத்தில் நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டோம். இயேசுவுக்கு நாம் எதை செய்தோம்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? என் ஆண்டவருக்கு நான் என்ன செஞ்சேன், என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்தேன்? ஒரு காரியம் செய்ய முடியும், ஆத்துமாக்களை நீங்கள் கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவீர்கள், ஆனால் நீங்கள் ஞானவான்களாக இருப்பீர்கள். யோசபாத் ராஜாவுக்குள்ளே அந்த உற்சாகம் இருந்தது. நமக்குள்ளும் அப்படிப்பட்ட உற்சாகத்தை கர்த்தர் கொடுப்பாராக. சத்தமாலே எழுவியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அவன் செய்த போது அவனை கர்த்தர் என்ன பண்ணினார்? 10 வசனம் சொல்லுகிறது பாருங்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பாருங்க, யோசபாத்தோட யுத்தம் பண்ணுவதற்கு யாரும் வரவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டரே, வாழ்க்கையெல்லாம் போராட்டம். உங்க போராட்டத்தை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்காக நீங்கள் எழும்புங்கள், ஆண்டவர் உங்களுக்காக எழும்பி கிரியை செய்வார். கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தமா இல்லையா சொல்லுவோமா? உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். யோசபாத்தை பெரியவனாய் உயர்த்தினார், யோசபாத்தை ஐஸ்வர்ய உள்ளவனாய் மாற்றினார், யோசபாத்துக்கு யுத்தம் இல்லாமல் சமாதானத்தை கொடுத்தார். உங்கள் வாழ்வும் அப்படிப்பட்ட வாழ்வாய் நிச்சயம் மாறும். உங்களுக்கும் சமாதானம் உண்டு. சமாதான பிரபுவை பிறருக்கு சொல்லுங்கள், உங்கள் வாழ்விலே பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா இல்லையா சொல்லுவோமா? ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், ஒரு 2 சகோதரர்கள் மரித்து பரலோகத்துக்கு சென்றார்களா. ஒரு சகோதரன் பரலோகத்தின் வாசலில் சென்றவுடனே ஒரு தேவதூதன் அவரை அன்போடு அழைத்து வரவேற்று ஒரு நல்ல இருக்கையை தந்து அமர வைத்தார். அந்த சகோதரனுக்கு ஒரே மகிழ்ச்சி. பா, உலகத்தில் இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு கவலை, கண்ணீர், போராட்டம் எல்லாத்தையும் தாண்டி எங்கே வந்து சேர்ந்துட்டோம்? சொல்லுங்கள், எங்கே வந்து சேர்ந்துட்டோம்? ஆமென். நான் பரலோகம் எப்படி ஆயிரும், நான் போயிடணும்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். சோத்திரம். அதே மாதிரி அவருக்கு அங்கே ஒரு அலையிலுயா வந்துருச்சு, பரலோகம் வந்துட்டோம்ப்பான்னு ஒரு அலையிலுயா. அது மாதிரி இன்னொரு சகோதரனும் மரித்து பரலோகத்துக்கு வந்தார். அவர் வரும்போது ஒரு தேவதூதன் அல்ல, ஒரு பெரிய கூட்டம் வாசலில் நின்றுச்சு. உள்ளே வந்தோடனே ஒரே பெரிய மகிழ்ச்சி, பயங்கர நலம் விசாரிப்பு. அவர் உள்ளே வந்தோடனே ஆரவாரமான கைதட்டல், பயங்கரமான மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த சகோதரன் ஏற்கனவே வந்த ஆள் இப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு. என்னடா, நம்ம வரும்போது ஒரு ஆள் தான் கையை பிடிச்சி கூட்டு வந்தார்,
இவன் வந்த உடனே ஒரு பெருங்கூட்டமே வாசல்ல நின்று கையை தட்டி ஆரவாரத்தோடு அந்த சகோதரனை உள்ளே அழைத்து வருகிறார்களே என்று கோபம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்க தூதனை பார்த்து, ஐயா உமக்கே இது நியாயமாய் தெரிகிறதா? தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்லவே இல்லை, நான் வசதம் வாசித்தேன். அப்படித்தானே எங்கள் பாஸ்டர் பிரசங்கமும் பண்ணினார். ஆண்டவர் எல்லாரையும் நல்லா நேசிக்கிறாருன்னு சொல்லி கொடுத்தாரு எங்கள் பாஸ்டர். இங்கே மட்டும் நீங்கள் வித்தியாசம் காட்டுறீங்களே அப்படின்னு, நீ என்னப்பா உன் பிரச்சனை அப்படின்னு தூதன் கேட்டார். அவரை மாத்திரம் நல்லா கையை தட்டி வரவேற்றுட்டு என்னையும் மாத்திரம் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்ட உடனே தேவதூதன் சொன்னாரா, நீ பரலோகம் வர்றதே பெரிய பாடாக இருந்துச்சு. அடிபட்டு ஓதப்பட்டு எப்படி ஆகிலும் இயேசுவே இயேசுவேன்ட்டு ஓ ஆத்மாவை காத்துக்கவே இப்பேற்பட்டு பாடுபட்டு எப்படியோ நீ வந்து சேர்ந்த. ஆனால் அந்த சகோதரன் அப்படி அல்ல, தன் ஆத்மாவையும் காப்பாற்றி கொண்டு அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினான். அவர் ஆதாயப்படுத்தின அநேக ஆத்மாக்கள் அவர் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்து கரங்களை தட்டி ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு அவர் செய்த கிரியைக்கு தக்க பலனை தரும்படி ஆவலாய் காத்திருந்தார்கள் என்று தேவதூதன் சொன்னான். அதை கேட்ட உடனே அந்த சகோதரனுக்கு ஒரே வெக்கமாயிருச்சு. முகத்தை தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்று மனம் நொந்து போனார். அன்பான தேவஜனமே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சகோதரராக இருக்க விரும்புகிறீர்கள்? நமக்கு தேவன் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த பூமியில் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நாம் இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என் மூலமாய் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் கத்திரிடத்தில் வர வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், என்னை போல அவர்களும் மாற வேண்டும். எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதற்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நான் பெற்ற அந்த மேலான ரட்சிப்பு என் உடன் பிறந்தவர்கள் பெற வேண்டும், என் குடும்பத்தில் பெற வேண்டும், என் வீட்டின் அருகாமையில் இருக்கிறவர்கள் பெற வேண்டும். கர்த்தர் நிச்சயம் அவர்களை தொடுவார். நல்லா சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. வசனம் வெறுமையாய் திரும்ப வராது. என் வாழ்வை மாற்றின அது ஒரு வசனம் அவர்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்லான இதயத்தை கர்த்தர் மாற்றுவார், சதையான இதயத்தை கர்த்தர் கொடுப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுவிசேஷத்தை சொல்லுங்க, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளையை குறித்து கலங்குகிற தேவஜனமே, நீ திரும்ப திரும்ப அந்த பிள்ளைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயம் அந்த மகனை கர்த்தர் தொட வல்லவராயிருக்கிறார். கணவருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத உடன் பிறந்தவர்களுக்காக ஏங்குறீங்களா? கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆலயத்துக்கு ஒரு வாரம் கையோடு அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் பாவங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். அவர்கள் சாபங்களை கர்த்தர் மாற்றுவார். பிசாசின் அதிகாரத்தில் இருந்து அவர்களை இயேசு விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் மாத்திரமல்ல, என்னோடு ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு செல்ல போகிறார்கள். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அப்படி விசுவாசிக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, அந்த யோசபாத் ராஜா உற்சாகப்பட்டது போல ஏதோ இந்த வசனத்தை கேட்டு, இந்த ஒரு வாரம் அல்ல, என் ஜீவ காலமெல்லாம் நான் கர்த்தருடைய பணியை செய்வதிலே நான் உற்சாகம் கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்ன வந்தாலும் நான் கர்த்தருடைய பணியை தொடர்ந்து செய்வேன், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருப்பேன், கர்த்தருடைய வேலையை செய்வேன், சிறுவர் ஊழியத்தை செய்வேன், வாலிபர் ஊழியத்தை செய்வேன், என்ன வேலை வந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன். எத்தனை பேருக்கு அந்த தீர்மானம் இருக்கு? அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு இருப்பீர்களானால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், யோசபாத் ராஜாவை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? யோசபாத் ராஜாவின் இதயம் உற்சாகப்பட்டது போல எத்தனை பேர் இதயம் அந்த காலை நேரத்தில் உற்சாகம் அடைகிறது? கர்த்தரை தேடும்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி, கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லும்படி எத்தனை பேர் உற்சாகப்படுறீங்க? சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த யோசபாத் ராஜாவுக்குள் இருந்த அதே இருதயம் அதே உற்சாகம் எனக்குள்ளும் உண்டாவதாக. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இதுவரை நாம் எப்படி இருந்தோமோ தெரியவில்லை, இன்று கர்த்தருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாற கர்த்தர்
விரும்புகிறார். நல்லா எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கர்த்தருடைய மகிமை உங்களை மூடும். ஓ ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு சத்தமா கர்த்தரை உயர்த்த முடியுமோ, எவ்வளவு சத்தமா கர்த்தரை உயர்த்த முடியுமோ, நல்லா ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோசபாத் ராஜாவை போல என்னுடைய இருதயமும் ஓ கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ளட்டும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்லா சத்தம் எழும்பட்டும். நல்லா சொல்லுங்க, இயேசுவே இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நல்லா ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை தேடும்படி ஊரா கபா லபா ஷகா தரா கபா. நல்லா சொல்லுங்க, ஆண்டவரை தேடும்படி என் வாழ்வில் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் எது நேரிட்டாலும் ஹல்லேலூயா, வாழ்வானாலும் சாவானாலும் ஓ இன்பமானாலும் துன்பமானாலும் அவரை ஆராதிக்க அவரை தேட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, இயேசுவே உம்மை தேடுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நல்லா ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. வாலிபனை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. எல்லா தேவ ஜனமே ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. என்ன வந்தாலும் என் வாழ்வில் என் இயேசு முதன்மையானவர். ரிகாபா ஷகாதா ரகாபா லதா ரகாலபா நம்மா. நல்லா ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உங்க வசனத்துக்கு செவி கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே என் இதயத்தை திருப்பும். நல்லா கேளுங்க, ஏதாகிலும் நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காத இடம் இருந்தால் விட்டு கொடுப்போமாக. கர்த்தர் இன்று நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இன்று நம் தலையை உயர பண்ண போகிறார். நன்றி 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 நன்றி. எத்தனை பேர் செய்ய போறீங்க? இயேசுவின் வார்த்தையை நான் பிறருக்கு சொல்ல போகிறேன் அப்படி சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. என் மூலமாய் இந்த ஆண்டு ஒரு கூட்டு ஆத்மா சபையில் சேர்க்கப்பட போகிறது. ஒரு கூட்டு ஆத்மா பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற போகிறார்கள். நல்லா ஒப்பு கொடுத்து செபிப்போமா. ஆண்டவரே எனக்கு தந்த ரட்சிப்பு, எனக்கு தந்த விடுதலை, எனக்கு தந்த சமாதானம் நான் அநேகருக்கு சொல்லத்தக்கதாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுங்க, எல்லாருடைய முகமும் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், அவைகள் வெக்கப்படுவதில்லை. நல்ல ஸ்தோத்திரத்தோடு நல்ல இயேசுவே சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு அஞ்சு முறையாவது சொல்லுங்க. இயேசுவே நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசுவே 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 என்னை தொடுமையா. நல்ல கேளுங்க, என்னை தொடுமையா, என் குடும்பத்தை தொடுமையா, என் வாழ்க்கையை தொடுமையா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே சேர்ந்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு முழுமையை அப்படியே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனிய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலோடும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.